ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மூட நம்பிக்கைகளை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி இதை நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஒரு இந்திய வழக்கப்படி சில விஷயங்கள் நம்ம வந்து மூட நம்பிக்கைன்னு வந்து நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். நானும் அது ஒரு காலத்தில் நம்பினது உண்டு. அதே மேற்கத்திய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேலை நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை. சில இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜப்பான் போன்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வெறும் உழைப்பை மட்டும்தான் வந்து நம்பக்கூடிய நபர்கள், டெக்னாலஜி மட்டும் நம்பக்கூடிய நபர்கள். அதனால தான் வந்து மிகப்பெரிய கட்டமைப்புள்ள, அதாவது எவ்வளோ பெரிய அழிவுகளை நம்ம வந்து சந்தித்தாலும் அந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னாலஜியில் மசைக்க முடியாத ஒரு நாடாக ஜப்பான் வந்து இன்றைக்கி இருக்குது. இப்போ பல்வேறு பண்பாடுகள் மற்றும் கலாச்சாரங்கள் நிறைந்தது தான் நம்மளுடைய இந்தியா. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருக்கும், டெக்னாலஜிலையோ மெடிசன்லையோ இல்லை எஜுகேஷன்லையோ இல்லை பொருளாதாரத்திலையோ, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஒரு நாடும். ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஸ்பெஷலாக இருக்கும். பொருளாதாரத்துலையும் எடுத்தாலும் சரி, கலாச்சாரத்துலையும் எடுத்தாலும் சரி, எஜுகேஷனையும் சரி, இப்படி எல்லா விஷயத்துலையும் நம்ம நாட்டுக்கு வந்து திறமை இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வடிவம் கொடுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து சில மூடநம்பிக்கைகளும் உள்ள வந்து சில சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த பிரேக் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு பண்பாடுகள் மற்றும் கலாச்சாரங்கள் இருந்து தான் நம்மளுடைய இந்தியாவாக இருந்தாலும், இத்தகைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா மூட நம்பிக்கைகள் வந்து நிறைய பொதித்து வச்சுருக்காங்க. அந்த மூட நம்பிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நாமும் பின்பற்றி வந்திருக்கின்றோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் நம்ம வாழ்வில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒன்றாயிடுச்சு. இப்போ சிறு வயது முதலே அதனுடைய முக்கியத்துவங்களை சொல்லி வளர்த்து வந்ததால் நம்மை அறியாமலே அதை நம்ம வந்து நாமளும் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்னதில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வளரும். அப்போது நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இந்தியாவில் வந்து சரியாக ஒரு காரணம் தெரியாமலே இன்றைக்கும் பல தலைமுறையினர் வந்து, ஏன் பிரபலமான சில நபர்களும் கூட மூட நம்பிக்கைகள் வந்து நிறையா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கிறது சயின்ஸ் சொல்லுது. அப்போது அதோடு அவற்றிற்கான காரணங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் எப்படி உருவானது, யார் கண்டுபிடித்தது போன்ற இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொல்லப்படுறது வந்து இந்த கண்ணாடி உடையிறது வந்து அபசகுணமாக சொல்லப்படுகின்றது. முந்தைய காலத்தில் வந்து கண்ணாடி வந்து மிகவும் விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இத்தகைய கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா எளிதில் உடையாமல் இருப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்கால ரோமானிய மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து பரப்பி வைத்தாங்க. அதாவது கண்ணாடி உடைந்தால் 7 வருடங்கள் வந்து துரதிருஷ்டம் வந்து பின்தொடரும். அதாவது அது ஏன் வருஷம் ஏன் சொன்னாங்கன்னா, எனில் ஒருவரது வாழ்க்கையை வந்து புதுப்பிக்க 7 வருடங்கள் ஆகும் என்று ரோமானியர்கள் வந்து நம்பினார்கள். இதன் காரணமாக யார் ஒருவர் உடல்நலக்குறைவால் மிகுந்த அவஸ்தைப்படுகின்றார்களோ அவர்கள் கண்ணாடி உடைத்து 7 வருடங்கள் தன் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருந்தது. அதே மாதிரி கண்கள் துடிப்பதும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் கூட சில கலாச்சாரங்களில் இது நல்லதாகவும் சிலவற்றில் வந்து கெடுதலாகவும் சொல்லப்படுகின்றது. அப்போது அதே மாதிரி இந்த பாலினத்திற்கு ஏற்றவாறும் இது வந்து ஒரு ஒன்றும் வேறுபடும். ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி வேறுபடும். இதில் வந்து கண்களுடன் தொடர்பு கொண்டதுனால கண்கள் துடிப்பதற்கு பின் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து காரணங்களும் இருக்கின்றதாக சொல்லப்படுகிறது. அதில் வந்து கண்கள் துடிப்பதற்கு வந்து மன அழுத்தம், மது அருந்துவது, அப்புறம் வந்து சோர்வு, அலர்ஜி, கண் வறட்சி போன்றவை வந்து காரணங்களாக கூறப்படுகின்றன. ஆனால் இதுக்கு நம்ம வந்து வேறு விதமாக சொல்லி அதுவும் ஒரு மூட நம்பிக்கையில் வந்து திணிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி கண்மை, அதாவது திருஷ்டியை கழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு பழக்கம் வந்து குழந்தைகளுடைய நெற்றியின் பக்கவாட்டில் கண்மை வைப்பது. இப்படி வைப்பதால் கண் திருஷ்டி படாமல் இருக்கும் என்று குழந்தைகளின் மீதான ஒரு தீய ஆற்றலுடைய தாக்கம் வந்து தடுக்கப்படும். அப்படி கண் திருஷ்டிப்பட்டால் அது பல பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே குழந்தைகளுக்கு கருப்பு நிற கண்மை வைப்பதனால குழந்தைகளுக்கு அதாவது அசிங்கமான தோற்றத்தை கொடுத்து தீய சக்திகளிடமிருந்து
பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பது நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கருப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த கருப்பை வந்து ஒரு தினமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த தடைகள், அதாவது இந்த நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய இந்த தடைகள் எல்லாம் விலகுங்கிறதும் ஒரு வழக்கம் வச்சுருந்தது. அதே மாதிரி இரவு நேரங்களில் அரச மரத்துக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கத்தை வச்சாங்க. இந்த அரச மரம் வந்து இந்த பேய்களின் இருப்பிடமாக கருதப்படுவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அரச மரத்தினுடைய அடியில் இரவு நேரத்தில் உறங்கினால் பேய் வந்து கொன்றுவிடும் என்ற ஒரு கருத்தை வந்து பரப்பி விட்டாங்க அப்போ. ஆனால் இது வந்து ஒரு முற்றிலும் வந்து ஒரு மூடநம்பிக்கைன்னு சொல்லப்படுகின்றது. எப்படி அப்படின்னா, பொதுவாக தாவரங்கள் வந்து காலை வேளையில் ஒளிச்சேர்க்கை இந்த செய்யும் பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிந்து ஆற்றலாக மாற்றக்கூடிய காற்றும் அந்த காற்றின் வழியே வந்து பார்த்திங்கன்னா மனிதன் சுவாசிப்பதற்குண்டான ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அது உண்டு. அப்போ ஆனால் இரவு நேரத்தில் வந்து என்ன பார்த்திங்கன்னா அப்படியே ரிவைஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றக்கூடியது. அப்போ மிருகங்கள் அனைத்து இந்த இரவு நேரங்களில் தான் அந்த அந்த மரத்துக்கு கீழே வந்து வாழக்கூடிய தன்மை வந்து மிருகங்களுக்கு உண்டு. அப்போது மறுநாள் காலையில் அவற்றை ஒருபோதும் வந்து நாம் பிணமாக வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறதில்ல. எந்த ஒரு அரச மரத்துக்கு கீழே படுக்கக்கூடிய மிருகங்கள் வந்து காலையில் செத்து போச்சுதான் அப்படிங்கிறது ஒரு கிடையாது. அப்போது இது வந்து சொல்லிவிட்டது அந்த மாதிரி. ஏன்னா மனிதர்கள் வந்து அந்த நேரத்தில் படுக்கக்கூடாது. எனவே இந்த நம்பிக்கை பின்னர்களுடைய காரணம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் குறைபாடு அங்கே இருக்கிறதுக்காகத்தான் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பூனை வந்து குறுக்கே சென்றால் அபசோகனம்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கருப்பு நிற பூனை வந்து கடந்தால்தான் அபசோகனமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளும் சில விஷயங்கள் இது உண்டு. உண்மையிலே இந்த மூடநம்பிக்கையின் பிறப்பிடமே வந்து பார்த்திங்கன்னா எகிப்துன்னு சொல்லப்படுகின்றது. பொதுவாக கருப்பு நிற பூனை வந்து இந்த பில்லி சூனியத்திற்கு பயன்படுத்துவதனால இது அபசகுணமாக நம்பப்படுகிறது. இந்தியாவில் வந்து கருப்பு நிறம் சனி பகவானை குறிக்கக்கூடியது. ஆகவே வெளியே செல்லும்போது கருப்பு நிற பூனை குறுக்கே நடந்தால் வேறு யாரோனும் கடக்கும் வரை பொறுத்திருந்து பின்பு அவ்விடத்தை விட்டு நகர்வார்கள். இதனால் துரதிருஷ்டம் அவர்களை அண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து உப்பை கொட்டினால் வந்து உப்பை வந்து கொட்டினால் துரதிருஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த உப்பினுடைய உணவின் சுவையை வந்து அதிகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் உப்பு. அப்போது இது உப்பு பல்வேறு நன்மைகளை உள்ளடக்கியது. மேலும் இடைக்காலங்களில் உப்பு விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. எனவே தான் இதை பயன்படுத்தும் போது அதே மாதிரி மற்றும் எடுத்துச் செல்லும் பொழுதும் மிக கவனமாக இருக்க அதை கீழே கொட்டினால் துரதிருஷ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பரப்பினது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறோம் அதற்குண்டான ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் இப்படி சொல்லும் பொழுது அது மேலே ஒரு வேல்யூ வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னும் சொல்லப்போனால் நைட்டில் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டால் செல்வம் வந்து குறைந்து விடும், மகாலட்சுமி போய்விடும். ஏன் சொன்னாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து தயிர் வந்து செரிமானமாகுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு. அதனால் குடல் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காகத்தான் இப்போ இப்படி சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இப்படி சொல்லி வச்சாங்க விஷயம். அதாவது நைட்டு நேரத்தில் தயிர் தினம்னா மகாலட்சுமியை போகிடுவார். இது அறிவியல் ரீதியான விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இப்படி பல்வேறு மூடநம்பிக்கைகள் வந்து மூடநம்பிக்கைகள்ங்கிறது வந்து என்ன, அதாவது நமக்கு அறிவியலால் நிரூபிக்கப்படாத ஒரு நம்பிக்கைக்கு பேர் தான் மூடநம்பிக்கைன்னு சொல்கிறது. இவ்வளோதாங்க மூடநம்பிக்கைன்னு என்ன, அறிவியல் ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயத்தை மூடநம்பிக்கை. அப்போ அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அதற்குண்டான ரிசர்ச்சு அதற்குண்டான வடிவங்கள் அதற்குண்டான வெர்ஷன்ஸ் அடுத்த நிலைன்னு போயின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து எதை வந்து நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிற அந்த பாகுபாடு உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் என்ன சார் நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, பரிகாரத்தில் வந்து நிறைய பொருட்களை சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக எல்லா பொருட்களுமே சொல்லியிருக்கேன். எல்லா பொருட்களுமே மருத்துவ குணம் வாய்ந்த மகத்துவம் பொருந்த பொருட்களை பற்றி தான் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தவிர மூடநம்பிக்கைக்கு என்றைக்குமே நான் என்னுடைய வீடியோ சேனல்ஸ் நான் போட்டதில்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் தெரியும். நான் எப்பவுமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அதற்குண்டான அதாவது மனிதர்கள் படக்கூடிய துன்பகத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வழியையும் அதற்குண்டான தீர்வையும் தான் கொடுத்துட்ருக்கேனே தவிர மூடநம்பிக்கைகளுக்கு எப்போதுமே நான் ஒரு பர்சன்ட் கூட துணை போக மாட்டேன். அதை நான் என்றைக்குமே நான் சஜஸ்ட் பண்ணதில்லை. என்னுடைய கிளைண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய யூடியூப் குழுவில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, என்னோடய குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களாக சரி, எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பரிகாரங்கள் வந்து எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேனே தவிர, யாரும் போய் நீங்கள் போய் மந்திரவாதியை பாருங்கள், இந்த மாதிரி பூஜையை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணதும் இல்லை. அது நடக்கும் நடக்காது, அது பிரயோஜனமும் இல்லை. அது அவங்களோட அது வந்து சரியான ஒரு வழிமுறை இல்லை. அது
இப்போ யாரோ ஒருத்தருக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, அதுக்கு போய் இந்த மந்திரவாதிகிட்ட போங்க, மந்திரிச்சுட்டு வந்துடுங்க, இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது சரியாயிடும், இது சரியாயிடும் அப்படின்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் ஆகாதாது. அதாவது எப்படி சரி பண்ணணும், ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா முதல்ல இதை யார் தீர்க்கணும், இருவரும் மனரீதியான சில விஷயங்களை பேசி தீர்க்கறதுனால தான் அந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்க முடியுமே தவிர இது கிரகங்களோ காரணம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல 10 ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தயவு செய்கிறாங்க. 10 பொருத்தம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாளைக்கு பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க லாங் லைஃப் வாழ்கிறாங்க. அப்போது பெரிய பெரிய பரமாச்சாரியர்களே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மனசு போல தான் மாங்கல்யம், மனம் போல் தான் வாழ்க்கை. அப்போ மனசை விட்டு பேசி மனசில் இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே உள்ள வன்மத்தை எடுத்து சரிப்படுத்திக்கிட்டோம்னாலே வாழ்க்கை மிக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். ஸோ எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஸோ அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும்.